சோ கைஸ் இன்னைக்கு ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அரசை குமாரி என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? கண்டிப்பாக சொல்கிறேன் இருங்க. அதாவது இன்னைக்கு இந்த தக்காளி புரியல மாதிரி நம்ம ஃப்ரெண்டு ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நொறுக்கி அப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எது இல்லை கைஸ் அதாவது இந்த ஐஃபோனை தான் மக்கள் அவன்கிட்ட கொடுக்க போகிறோம். ஸோ அவன் ஃபோனை வந்து ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உடச்சி இந்த ஐஃபோனை கொடுக்க போகிறோம். நீங்கள் யாரும் கண்டிப்பாக நம்பியிருக்க மாட்டீங்க, பட் இந்த வீடியோ ஃபுல்லாக போறீங்க, பயங்கரமாக இருக்கும். ஸோ பயந்த வீடியோ பேர் அங்கே கொடுக்குறேன். ஏய் வயசில் பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஓல்டு ஐஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் போட்டு புது ஐஃபோன் மாதிரி பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு கொடுக்க போகிறோம். பட் அவன் ஃபோனை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சும்மா நொறுக்கு நொறுக்கு நொறுக்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பிராங்க் மாதிரி ஒரு கான்செப்டாக கொண்டு போக போகிறோம். கடைசியாக என்ன ஆக போகுது, அவன் ஃபோனுக்கு எவ்வளோ ஆங்கிரி ஆகிறான், ஸோ அந்த பயமுள்ள பாவம் என்ன நிலம ஆக போகுதுன்னு பாருங்களேன். ஆ எங்கடா இருக்க? வீட்டில் இருக்கண்டா. ஏய் வாடா, ஒரு முக்கியமான மேட்ரு. என்ன மேட்ரு? இங்கே வா, நான் வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு வா டக்குன்னு சொல்கிறேன். எதுக்கு சொல்லு? ஏய் வாடா, உனக்கு காமிக்கணும் தான் நான். சரி வரையர் டக்குனு உடனே வா, ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வா. சரி சரி வரையர். ஓகே கைஸ், இப்போ வந்து நான் அவனை வந்து வர வச்சாச்சு, வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுவான். ஸோ கைஸ் இப்போ அவன் வந்துட்டுருக்கான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டான். நாங்கள் வந்து அவங்களுக்கு தெரியாமல் கேமரா எடுத்துகிட்ருக்கோம். ஓகே, ஆக்சுவலாக இங்கேருந்து மேலே வந்துட்டாங்க கைஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு மட்டும் பாருங்கள். ஸோ ஓகே, நம்ம கட் பண்ணிக்கிறேன். இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தா? இது சொல்லுங்க, ஃபோன் கூட இங்கே அங்கேருந்து கூப்பிட்டியா? ஒரே நிமிஷம் சொல்கிறேன், ஒரே ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். சரியா, இதுக்கு நம்பர் என்னான்னு இருக்கா? அது ஆள் பிளாக் பண்ணிடுச்சா ஃபோன்? ஹலோ, ஆ என்ன என்ன அது என்ன அன்னோ நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணால் தான் எடுப்பியா? என்னடா போன் இது வச்சிருக்கேன்? டேய் 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 டேய், நில்றா நில்றா, இதே பிராங்க்டா. என்ன பண்றது, வீடியோவே எங்களுக்கு இல்ல, கண்டென்ட் அதுதான். ஒரிஜினல் பேர், ஒரிஜினல் ஒரிஜினல் பீஸ். உனக்கு தான் நீலாடி பண்ண மாட்டியே. உனக்கு தான். ஸோ கைஸ், ஸோ ஒரு வீடியோ தான் உனக்கு உடச்சி இது கொடுக்குறது தான் ஒரு வீடியோ. ஸோ கைஸ், இப்போ ஒரு டவுட் உங்களுக்கு வந்திருக்கும், நம்ம என்ன ஃபோன் வச்சுருக்கோன்ட்டு. ஸோ வாங்க, அது என்ன வச்சுருக்கோம் நம்ம பார்க்கலாம். எடுத்துக்கோ. என்னதான் இருந்தாலும் நீ அவன் ஃபோன்லாம் உடச்சிருக்கூடாதுரா. ஸோ கைஸ், இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம என்கிட்ட ஒரு இருக்கிற ஃபோனை அவன்கிட்ட கொடுத்துருவோம். பட் இப்போ நம்மளுக்கு எங்கடா ஃபோனு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 11 வச்சுருந்தேன், ஓகேங்களா? ஸோ இப்போ நாம் கடைக்கு வந்திருக்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஃபோன் வாங்குறதுக்கு, ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்னடா ஃபோன் வாங்க போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வாங்க போகிற ஃபோன் ஐஃபோன் 13, ஓகேங்களா? இப்போ வந்து லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்போயே வந்துருச்சு, ஓகேங்களா? ஒரு வருஷம் மேலே ஆகுது, பட் எவ்வளோ நாள் தான் லெவலில் இருக்குது, நம்ம 13 போமே அப்படின்னு சொல்லி நம்ம 13 வந்து வாங்கியாச்சு. ஸோ இது மெயின் மோட்டிவாக நம்ம எதுக்கு வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு சத்தியமாக தெரியல, பட்
பேசிக்கலி ஐஃபோன் லவர், ஓகேங்களா? ஸோ எனக்கு அந்த ஐஃபோன் லெவல் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஐஃபோன். பட் இப்போ இது என்னோட செகண்ட் ஐஃபோன். நான் திருப்பி வாங்கினாலும் ஐஃபோன் தான் வாங்கும் தவிர வேறு எதுவுமே வாங்க மாட்டேன், ஏன்னா அது மேலே அவ்வளோ கிரேஸ் எனக்கு இருக்குது, ஓகேங்களா? ஓகே ரைட் மக்களே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் கொடுத்த காரணத்தால் இப்போ நம்ம ஐஃபோன் 13 வந்து கிட்டத்தட்ட இது எவ்வளோ வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஐ திங்க் ஸோ 80 மேலே வந்துருச்சு மக்களே. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினது ஐஃபோன் 13 ப்ரோ கிடையாது, வெறும் 13 தான். ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதோட ஜிபி ஸ்டோரேஜ் வேரியன்ட் கொஞ்சம் அதிகம், ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோஸ்க்கோசரம் நிறைய ஸ்டோரேஜ் வாங்கியிருக்கோம், ஸோ அதனால் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆஃபர், ஸோ நம்ம டேரெக்டாக போய் கடையிலே வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லி நான் வாங்கியாச்சு. ஸோ உண்மையாக பார்த்தீங்கன்னா கேமரா, நீங்கள் ரீசன்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வீடியோ, இப்போ நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்ததெல்லாம் இந்த கேமராவில் எடுத்தது தான். ஸோ எனிவே இது ஒரு பயங்கரமான கேமரா குவாலிட்டியாக இருக்குது. ஸோ உண்மையாக ஐஃபோன் 13 வர்த் தான் சொந்த ப்ரைஸ்க்கு, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 13 ஒரு சார்ஜர் ஃப்ரீயாக கொடுத்தாங்க கடையில். ஸோ இதுக்கோசம் தான் நாங்கள் கடைக்கே போனோம் மக்களே. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.